வெல்கம் டு இம்பாக்ட் ஐஎஸ் கிடைக்க சென்னை. நான் உங்கள் மணிகண்டன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் ஏரியா, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள யானைகளுடைய பாதுகாப்பு மையங்கள் மொத்தம் எத்தனை, மொத்தம் 5 மையங்கள் இருக்குது சரிங்களா, பாதுகாக்கப்பட்ட இது பகுதிகள் சரிங்களா, யானைகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள்ங்கிறது மொத்தம் தமிழகத்தில் வந்து 5 பகுதிகள் இருக்குது. அந்த 5 பகுதிகள் எக்ஸாம் பண்ணாமல் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்பாக்ட் ஐஎஸ் கிடைக்கல ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அண்ட் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அந்த டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பமுள்ள மாணவர்களும் இந்த வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்தி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சு அதிக டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. நோட்டீஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டு இருக்கும். ஸோ நோட்டீஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க தொடங்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கு மாதிரி எனக்கு தெரியல. அதனால இப்போவே நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிருங்க, டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய இம்பாக்ட் ஐஎஸ் கிளம்பி ப்ரீ பிளானாக பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்புள்ள மாணவர்கள் இந்த நல்ல வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் தெரிவில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா. எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் சரிங்களா. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியாத ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படிங்கிறது வந்து 1992 அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை துன்புறுத்தக்கூடாது, அதை வந்து கூடுதல் அடைக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியன் கவர்மெண்ட் 1992 இது ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கும் சரிங்களா. 1992 பிப்ரவரி மந்த்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வருடம் சரிங்களா. ஸோ இது அடிப்படையாக வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் எத்தனை எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் ஏரியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், இது ஓல்டு டேட்டா பாருங்கள், 4 எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4ங்கிறது பழைய டேட்டா, இப்போ வந்து புதுசாக 2022 ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 முன்னாடி வரைக்கும் தமிழகத்தில் 4 எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் இருந்துச்சு. இப்போ 2023 அப்டேட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்தம் 5 எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் ஏரியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீல்கிரிஸ் ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீலகிரி எலிஃபென்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டம் பிளஸ் ஈரோடு மாவட்டம் அப்புறம் தருமபுரி அந்த கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்களில் பரவி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இந்த நீலகிரிஸ் இந்த எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2003 என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, நிலாம்பூர் சைலண்ட் வேண்டி சரிங்களா. நிலாம்பூர் சைலண்ட் வேண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அதான் நிலாம்பூர் எலிஃபென்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது சொல்லலாம் சரி. கோயம்புத்தூர் எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியான்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நிலாம்பூர் சைலண்ட் வேலி எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியா கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரி ஏரியாவில் பரவி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2003 அந்த ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா யானைகள் பாதுகாப்பு மையமாக அறிவிக்கப்பட்டது தமிழக அரசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு நாள் வச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பிறகு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் எலிஃபென்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெரியார் எலிஃபென்ட் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியாவா ஸோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2003 தான் சரிங்களா. 2003ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேனி அப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் இந்த தென்காசி மாவட்டங்களில் பரவி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், ஆனைமலை பரம்பிக்குளம் எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆனைமலை எலிஃபென்ட் ரிசர்வ், ஆனைமலை யானைகள் காப்பகம் அப்படிங்கிறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2003 எல்லாம் 2003 தான் ஸ்டார்டிங்லேயே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஒரே டேட்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சரிங்களா இல்லையா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த திண்டுக்கல் பகுதியில் பரவி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5th ஒன் சரிங்களா. 5th ஒன் என்னன்னா அகஸ்தியமலை சரிங்களா. அகஸ்தியமலை எலிஃபென்ட் அந்த ரிசர்வ் ஏரியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. இது எப்போ வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா 2022 வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகஸ்தியமலை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் சரியா, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இது 2022 வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக டிக்ளேர் பண்ண ஒரு எலிஃபென்ட் சரிங்களா அந்த காப்பகம் அந்த ரிசர்வ் ஏரியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அகஸ்தியமலை எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியா அப்படின்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். 2022 இது கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இருக்கிற 5 இருக்குல்ல, 5 யானைகள் காப்பகம் இருக்குல்ல, இதுல வந்து ரொம்ப பழமையானதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான். அதாவது இங்க பாருங்க, இந்த நீல்கிரிஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் எலிஃபென்ட் அந்த ரிசர்வ் ஏரியா இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. 2003 இது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா 5வதா வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் மலைன்னு சொன்னா இல்லைங்களா, அகஸ்தியர் மலை எலிஃபென்ட் அந்த ரிசர்வ் ஏரியாவை டிக்ளேர் பண்ணிருக்காங்கிறது இது வந்து லாஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணது. இதுல எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த ஏரியா எந்தெந்த வருடம் சொல்லி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணீங்க, ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி பரப்பளவு அடிப்படையில் ரொம்ப பெரிய யானைகள் காப்பகம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீல்கிரிஸ் தான் ரொம்ப பழமையானதும் அதுதான். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய
யானைகளை காப்பாக்கம் யார் அப்படின்னா இந்த நீலகிரிஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் நீலகிரி எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெருசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபிஃப்த் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல லாஸ்டா அகஸ்தியர் மலை எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியா தான் செகண்ட் பிக்கஸ்ட் அந்த எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியாவை நம்ம பார்க்கப்படுது சரிங்களா. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு பார்க்கும்பொழுது நிலாம்பூர் சைலண்ட் வேலி அதாவது கோயம்புத்தூர் எலிஃபென்ட் ரிசர்வ் ஏரியா இருக்குல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய தமிழகத்தின் யானைகள் காப்பகமாக என்ன பண்ணப்படுது பார்க்கப்படுது. ஸோ அப்போ இந்த எலிஃபென்ட் சம்மந்தமான அந்த ரிசர்வ் ஏரியா சம்மந்தமான உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டால் தமிழ்நாடு சம்மந்தமானது மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 5 யானைகள் காப்பகம் இருக்கு சரிங்களா. அது எல்லாமே 2003 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கடைசியாக 2022 வந்து அகஸ்தியர் மலை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு முறை ரீகால் விட்டுங்க. ஒன்று வந்து ஆனமலை இன்னொன்று பெரியார் எலிஃபென்ட் அப்புறம் நிலாம்பூர் கோயம்புத்தூர் அப்புறம் நீலகிரிஸ் சரிங்களா. இது இப்படிங்கிறது தான் இது 5 தான். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து ஃபார சம்மந்தமான வீடியோ வரும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.